ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது தீபாவளி திருநாள் அன்னைக்கு என்ன சார் பண்ணனும் காலையில தலையில எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருப்பேல் அடுத்து பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் வாங்கி புது வஸ்திரம் வாங்கி உடுத்திருப்பீங்க நீங்க நிறைய பேருக்கு தல தீபாவளியாக இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கனா புது வஸ்திரம் உடுத்தி ரொம்ப சேஃபா செக்யூர் பட்டாசெல்லாம் வெடிக்கணும் இந்த தினத்துல அற்புதமாக எனக்கு நல்ல முன்னேற்றம் வரணும் நல்ல வெற்றி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காலை வேளைகள்ல துர்கா பூஜை துர்க்கையை வேண்டிக்கிறது துர்க்கையை பூஜை பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டு வாசல்ல ரெண்டு தீபம் வாசப்படியை சுத்தமா தொடச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசப்படியில ரெண்டு தீபம் ஏத்தணும் தேங்காய் இருந்தது அந்த தேங்காய் உடைச்சு அழகா தேங்காயில திருப்பி போட்டு தீபம் ஏத்தணும் அதே மாதிரி புது வஸ்திரம் எல்லாம் உடைஞ்சா திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது குழந்தைகளுக்கு அழகா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணி அம்மா பாட்ட நமஸ்காரம் பண்ணிச்சு காலையில குங்குமார்ச்சனை துர்க்கைக்கு அடுத்து சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை பண்ணணும் ரொம்ப விசேஷகரமா வாழை இலையை அழகா எடுத்துக்கோங்க அதுக்கு மேல அரிசியை வச்சுக்கோங்க ஒரு அம்பாளுடைய படத்தை அப்படி வச்சுக்கோங்க மகாலட்சுமியினுடைய படத்தை வச்சுக்கோங்க அம்பாளுக்கு மல்லி புஷ்பம் உதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையாரை பிடிச்சு பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் விட்டு மூணு தடவை திருத்தமிட்டு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்பத்தை போட்டு பிள்ளையாருக்கு மனசார வேண்டிட்டு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணி அந்த தீபத்துக்கும் வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி அம்பாளுடைய படத்துக்கு மல்லி புஷ்பத்தை சாத்தி கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ அம்பாளை வச்சுட்டு நீங்க வடக்க பார்த்து உட்காந்துட்டு அம்பாளுக்கு அஷ்டலக்ஷ்மியாக பாவித்து அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் பிரகிருத்தீனமாக வித்யாயினம சர்வபூதைத பிரதாயம் ஸ்ரத்தாயின மூத்தின மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் படிங்க அம்பாளுக்கு நைவேத்தியம் கேசரி சர்க்கரை பொங்கல் இனிப்புகள் நைவேத்தியம் பண்ணி காசு இருந்ததுன்னா அந்த காசினால அர்ச்சனை பண்ணி தூப தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணி தீபாரணம் காமிச்சு கடைசியில ஆராத்தி தட்டில் தீபாரணம் எடுத்து அதை வாசல்ல விட்டு அம்பாள்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவாள் நின்ன இடத்துலயே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரணம் பண்ணி சுவாமிக்கு நன்னா வேண்டின அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டு அந்த மல்லி புஷ்பத்தை எடுத்து கையில வச்சு அந்த காசு எடுத்து கேஷ் பாக்ஸ்ல வச்சு அங்க ஒரு தீபாராதனை காண்பித்து வீட்டுல மகாலட்சுமி நித்தியமா இருக்கணும்னு சொல்லி கணவர் மனைவி இல்ல அம்மா அப்பா சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சாஷ்டாங்கமா நமஸ்காரணம் பண்ணி அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நேரா வெளியில வந்து துளசி மரம் இருந்ததுன்னா அந்த துளசியை பார்த்து ஒரு நமஸ்காரணம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வெடிகள் இருந்ததுன்னா அதை வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியை அழகாக வடக்கு பார்த்து நகர்த்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த அரிசி இருந்ததுன்னா அடுத்த நாள் சக்கரை பொங்கல் வச்சு திருப்பி புனர் பூஜை பண்ணிக்கலாம் அவ்வளவு விசேஷம் வாய்ந்த இந்த மகாலட்சுமி ஆராதனை ரொம்ப விசேஷம் ஆக தீபாவளி அன்னைக்கு நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் கூட மத்தியான வேலைகளில் கொடுத்துக்கணும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான தீபாவளி திருநாள் உங்களுக்கு விசேஷகரமான நாளாக அமையணும் இந்த புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கூட இந்த தீபாவளியை நான் வந்து கொண்டாடிருக்கேன் மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி